ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் நண்பன் ஜேசு. இப்போ எல்லாருமே பரபரப்பாக பேசிகிட்டு இருக்க டாபிக் என்னென்னா மெர்சல் படம். இம்மெர்சல் படத்தில் மொத்தம் மூணு கட்டப்பில் விஜய் நடிக்கிறார் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. அதாவது படத்தில் மூணு ஜோடி இருக்கிறாங்க, ஆனால் எல்லாருமே மூணு விஜய் மூணு விஜய். அதில் ஒருத்தர் டாக்டர், இன்னொருத்தர் மெஜிஷியன், இன்னொருத்தர் ரெட்ரோ கேரக்டர் விஜய், அப்பா விஜய். ஆனால் ஆடியோ லேஞ்சில் என்ன பேசுனாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அட்லி வந்து எல்லாருமே மூணு விஜய் மூணு விஜய்னு சொல்கிறீங்க, ஆனால் கதை எனக்கு மட்டும்தான் தெரியும் அப்படின்னு சொல்கிறாரு. அதே போல் திரைப்படத்துலேயுமே மூணு விஜயை ஃபஸ்ட்டு காட்டினாங்க, அதாவது ஃபஸ்ட் லுக் போஸ்டர் அப்படி அப்படிங்கிற மாதிரி. ஆனால் அதில் கூட பார்த்தீங்கன்னா ஒரு விஜய் மட்டும்தான் மூணு விதமாக காட்டியிருக்கிறாங்க. அதே போல் தான் மெர்சல்லையும் மொத்தமே ரெண்டு ரெண்டு விஜய் தான், ஆனால் வந்து திரைப்படத்தில் காட்டின மாதிரி மூணு பேரை காட்டியிருக்கிறாங்க. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் அந்த இதில் வந்து மொத்தமே ரெண்டு ரெண்டு விஜய் மட்டும்தான், ஒன்று அப்பா விஜய், இன்னொன்று மக விஜய். இந்த மக விஜய் மட்டும்தான் டபுள் ரோலில் இந்த படம் ஃபுல்லாக வர்றாரு. ஆனால் அட்லி குசும்புகர் இல்லையா, இந்தமாதிரி ஏதாவது ட்விஸ்ட் அடிக்கிறக்காண்டி டீசரில் இந்த மாதிரி ஏதாவது காட்டி நம்மளை பரபரப்பு ஏற்றுறக்காண்டி இந்த மாதிரி பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் ரொம்ப நம்ம அந்த ஆடியோ லேஞ்சில் அவர் பேசின விதத்தையும் பார்க்கும்போது, ஆனால் அந்த படத்தில் மொத்தமே ரெண்டு விஜய் தான் இருக்கிறாங்க. அதுவும் இப்போல் மெஜிஷியன் நிறைய மாஸ்க்லாம் யூஸ் பண்ணுறாங்க, ஒரு ஷாட்டில் கூட ரெண்டு விஜய் காட்டியிருக்காங்க. ஒருவேளை மாஸ்க் மூலமாக கூட அதை விஜய் அப்படின்னு ஒரு சின்ன ப்ராங்க் பண்ணுறக்காண்டி பண்ணியிருக்கலாம். ஸோ படத்தில் வந்து ரெண்டே ரெண்டு விஜய் மட்டும்தான் ஏன் பார்வைக்கு தெரிகிறாங்க. அதுபோல் இந்த படத்தில் சமந்தா மட்டும்தான் ரெண்டாவது விஜய்க்கு அதிக நேரம் வர்ற மாதிரி எனக்கு ஒரு கெஸ்ஸிங் இருக்குது. பிகாஸ் காஜல் அகர்வால் சும்மா ஒரு டச்சப், அதாவது ஏதாவது ஒரு முக்கியமான சீனுக்கு வர்ற மாதிரி மட்டும்தான் அவங்க வருவாங்க, அதாவது மெஜிஷியன் விஜய்க்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி ஒரு ரோலில் வரலாம். மதுரை மைந்தனா விஜய் நடிக்கிற மாதிரி ஒரு பேச்சு அடிபட்டுச்சு, அது உண்மைதான். மெர்சலரசன் பாட்டில் நம்ம பார்த்தோம், கோவை சரலா வடிவேல் கூட விஜய் தோளில் கை போடுறாங்க. இந்த விஜய் தான் வந்து மெஜிஷியன் ரோலுக்காக கெட்டப்பை மாற்றி ஃபாரின்லாம் போகிறாரு அப்படி. ஏன்னா ஒரு டீசரில் ஒரு ஷாட்டில் பார்த்தீங்கன்னா வடிவேல் ஒரு ஓரமாக நிற்பார். ஸோ ரெண்டு விஜய் அப்படின்னா இந்த லோக்கல், அதாவது மதுரையில் இருக்க வடிவேல் எப்படி அந்த டாக்டர் கூட லிங்க் ஆகிறாரு. ஸோ அதெல்லாம் கதைப்படி பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு விஜய் மட்டும்தான். இந்த வடிவேல் தான் வந்து இந்த விஜய், அதாவது இந்த விஜய் வடிவேல் ரெண்டு பேர் தான் ஃபாரின் டாக்டர் மெஜிஷியன், இந்த ரெண்டு ரோலில் ப்ளே பண்ணுறதா என் கெஸ்ஸிங் இருக்குது. ஸோ படம் வரட்டும், இது எப்படி இருந்தாலும் தெரிய ஹிட் ஆனது மாதிரி இந்த படமும் பிளாக் பஸ்டர் ஆகும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள்.